இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து மனோமய கோஷத்தை பற்றி நிரூபணம் பண்ணுறார். ஞானேந்திரியாணி ச மனச்ச மனோமய சாத் கோஷோ மமாஹமிதி வஸ்து விகல்பேது சம்ஜாதிபேத கலனா கலிதோ பலீயான் தத் பூர்வகோஷம் அனுபூரிய விஜிரும்பதே யஹா. நம்ம நேராக பார்க்குறோமே ஒரு சரீரத்தை, அந்த சரீரமானது அன்னமய கோஷம். ஏன்னா அன்னத்தை சாப்பிட்டு அதனால தான் இது வளர்றது, அது இல்லாட்டா இது வினப்படும். ஆகையால் இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். இது எல்லாருக்கும் தெரியக்கூடியது. இதற்கு உள்ளே பிராணமய கோஷம்னு இன்னொரு கோஷம் சொன்னார். இன்னொரு சட்டை இது ஆத்மாவுக்கு. இந்த பிராணமயங்கிறதுல நமக்கு கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் சேர்த்து அது ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய சரீரமாக இருக்குது. அதை பிராணமய கோஷம்னு சொன்னார். அதை தாண்டி உள்ளே வந்தால் மனோமய கோஷம். இந்த மனோமய கோஷம் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு இதில்? ஞானேந்திரியாணிச்ச மனச்ச மனோமயா சியா. ஞானேந்திரியங்களும் மனசும் சேர்ந்தது மனோமய கோஷம். ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்ன? ரெண்டு கண், ரூபத்தை கிரகிக்கிறதுக்காக. கண்ணால் எதை கிரகிக்கிறோமோ அதை ரூபம்னு சொல்கிறோம். சப்தத்தை கிரகிக்கிறதுக்காக காது, ஸ்ரோத்ரேந்திரியம். வாசனையை கிரகிக்கிறதுக்காக கிராணேந்திரியம். ரசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசனேந்திரியம். எந்த மாதிரியான ருச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் சூடாக, உஷ்ணமாக, உஷ்ணமாக, சீத்தமாக, அந்த ஸ்பர்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக துவகேந்திரியம் இல்லையா. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பட்ட இந்திரியங்கள். இதுக்கு ஞானேந்திரியங்கள்னு பேர். இது எல்லாத்தையும் தவிர்த்து மனசுன்னு ஒன்று இருக்குது. அது எப்போ பார்த்தாலும் சிந்தனைகள் பண்ணிகிட்டுருக்கும். இப்படி இது பண்ணினா சரியாக வருமா, அதை பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு சிந்தனை பண்ணுறது மனசனுடைய வேலை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வருது புத்தியுடைய வேலை. இப்படியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த அஞ்சு ஞானேந்திரியங்களும் மனசும் இதை, இந்த ஆறு பதார்த்தத்தை நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இதைத்தான் நாம் மனோமய கோஷம், மனோமய கோஷம்னு சொல்கிறோம். ஞானேந்திரியாணிச்ச மனச்ச மனோமய சாத் கோஷோ மமாஹமிதி வஸ்து விகல்ப ஹேது. இந்த கோஷத்தில் நமக்கு வந்து ஒரு அபிமானம் இருக்குது. மமா அகம் அப்படின்னு ரெண்டு விதமான அபிமானம் இந்த கோஷத்தில் நமக்கு இருக்குது. இது எப்படின்னு நான் காமிக்கிட்டோமா? இப்போ இந்த எங்க கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோமோ, என் காதால் கேட்டேன்னு. அப்போது அந்த கண் என்னுடையது அப்படின்னு தெரியுறதா? அதே மாதிரி அந்த காது என்னுடையதுன்னு எனக்கு தோன்றதோ இல்லையோ இல்லையா? அப்போ என்னாச்சு? இதுதான் மமா, மமத்துவ அபிமானம். இது என்னுடைய காது, அது என்னுடைய காது இல்லை. இது என்னுடைய கண், அது என்னுடைய கண் இல்லை. இதுதான் மமத்துவங்கிற ஒரு அபிமானம். அகம் கூட இதில் இருக்கான். அகம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படின்னா, நாம் நேர நானே காது, நானே கண் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்னுடைய கண், என்னுடைய காதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த காதுக்கோ கண்ணுக்கோ ஒரு தோஷம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த தோஷத்தை காதுக்கு வந்தது கண்ணுக்கு வந்ததுன்னு சொல்லாமல் எனக்கே வந்ததுன்னு சொல்லு. இப்போ என்னாச்சு? காது கேட்கலை. அப்போ என்ன சொல்கிறது? செவிடாயிடுத்து. நன்னா பார்க்கணும், காது தான் செவிடாக இருக்குது, நான் இல்லை. ஆனால் நானே என்ன செவிடுன்னு சொல்லிப்பேன். கண் வந்து குருடாக எடுத்து பார்க்குற காரியத்தை நிறுத்திவிடுது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? நானே குருடன் விடுவேன். அப்போ என்னாச்சு? இந்த காதையும் கண்ணையும் இது எல்லாத்தையும் நான்கிற எண்ணமும் இருக்கோ இல்லையோ. பேச்சு வழக்கில் நான் தான் கண்ணு, நான் தான் காதுன்னு சொல்கிறது இல்லை. என்னுடைய காது, என்னுடைய மூக்கு, இது கண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட வேற ஒரு தினசில் பார்க்குறச்ச அதுக்கு வந்த தோஷங்களை சொல்லும்போது எனக்கே வந்த தோஷமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படியா இருக்குன்னா, எனக்கு அதில் நான்கிற எண்ணமும் இருந்துட்டுருக்கு. அது ஒரு சில இடத்துல அது வெளியில் அப்படி தலை தூக்கும். அப்போது நானே குருடன் அப்படின்னு சொல்லும்படியே ஆகும் இல்லையா. சில சமயம் வந்து அடங்கி இருக்கும். அப்போ என்னுடைய கண் அப்படின்னு சொல்லுவோம். ஆக எப்படியா இருந்தாலும் ஆத்மாவுக்கு அந்த இந்த மனோமய கோஷத்தில் ஒரு அகங்கிற எண்ணமும் இருக்குது, நான்கிற எண்ணமும் இருக்குது, என்னுடையதுங்கிற எண்ணமும் இருக்குது. மனசுலையும் அதே மாதிரி தான். இப்போ பல சஞ்சலம் வருது, பயம் வருது, இதெல்லாம் எதில் வருது? மனசில் தான் வரும்.
பயம் மனசுக்கு வந்ததா எனக்கு வந்ததா? என்னுடைய மனசு பயப்படுறது அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதே சமயத்தில் நானே பயப்படுறேன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கே தான் பயம் வந்தது. பொதுவாக பார்க்குறச்ச எனக்கு பயம் வந்தால் தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவேகம் வந்ததுன்னா எனக்கு இல்லை, என்னுடைய மனசுக்கு. அப்போ கூட எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான். என்னுடைய மனசு பயப்படுறது அப்படின்னு சொன்னால் நானே பயப்பட தான் பயப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா. அப்போ இந்த மனசில் கூட என்னுடைய மனசு அப்படிங்கிற ஒரு பாவமும் எனக்கு இருக்குது, நானே மனசு அப்படிங்கிற பாவமும் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்லாட்டாலும் உள்ளூர இருந்துட்டுருக்கு. அதைத்தான் சொல்கிறார், கோஷோ மமாஹமிதி மமா அகம் இதி வஸ்து விகல்ப ஹேது சமுஜாதி பேத கலனா கலிதோ பலியான். இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு கோஷங்களை காட்டிலும் இந்த கோஷம் இருக்கே ரொம்ப பலவானாக இருக்கும். இதோடைய பலம் ஜாஸ்தியாக, ஏன்னா இதை வந்து நாம் வந்து தவிர்க்கிறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. பாக்கியிலேருந்து நாம் நகண்டுடலாம், ஆனால் இதை நகர்த்த முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா சமுஜாதி பேத கலனா கலிதா, சமுஜான பேர்னு வச்சுங்க. இப்போ தேவதத்தா அப் இவன் பேர் என்ன? தேவதத்தா. தேவதத்தான்னு அவனுக்கு சம்ஜை, சம்ஜனை சம்ஜ பண்ணுறதுங்கிற அந்த அர்த்தம் இல்லை. இங்கே சம்ஜாங்கிற சப்தத்துக்கு பெயர் அப்படின்னு அர்த்தம். ஆதி, ஆதி பதத்தினாலே எதற்கு சம்ஜ வைக்கிறோமோ அதை எடுத்துங்கோ. அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வச்சா அந்த பெயரை உடையது எது? அந்த வஸ்து, அந்த பொருள்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சம்ஜை வேறு, அதனுடைய பொருள் வேறு. வெள்ளம் அப்படின்னு நான் வந்து ஒரு மதுரமான வஸ்துவுக்கு பேர் வைக்கிறேன், நான் வைக்கல, அப்படி இருந்துட்டுருக்கு. ஆனால் அதுவே வெள்ளம் இல்லை. வெள்ளம் அப்படிங்கிறத நான் காதால் கேட்குறேன் இல்லையா, ஆனால் அந்த சப்தத்தை தான் நான் காதால் கேட்குறேனே தவிர அதனுடைய அர்த்தத்தை காதால் கேட்க முடியாது. அதே மாதிரி அதனுடைய அர்த்தத்தை நான் வாயில் போட்டுட்டேன்னா அதனுடைய ருச்சி தெரியும், திதிப்பு. ஆனால் சப்தத்தை உச்சரித்தேன்னா வாயாலேயே உச்சரித்தாலும் அந்த திதிப்பு தெரியுமோ? தெரியாது. அதனால் சப்தங்கிறது வேறு, சப்தத்தின் பொருளுங்கிறது வேறு அப்படின்னு லோகத்தில் பிரசித்தமாக இருந்துட்டுருக்கு. அதான் சமுஜா ஆதி பேத கலனா, கலனா பேத கலனா அப்படி பின்னமாக இருந்துட்டுருக்கான். இது சமுஜையாகவும் அது, ஆனால் இந்த மனசு இருக்கே இதை எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கும். இங்கே பாருங்க, கண்ணால் நான் வந்து சத்தத்தை கேட்க முடியுமா? முடியாது. கண்ணால் வந்து அங்கே ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிய யோக்கியமான பொருளாக இருந்தால் பார்க்க முடியும். அது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதனுடைய ஷேப்பு உருவம் எப்படி இருக்குது அதெல்லாம் முடியும். ஆனால் சத்தத்தை கேட்க முடியாது, ருச்சியை கண்ணால் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா. அப்போ என்னாச்சு, அது அதுகளுக்கு தனித்தனி இந்திரியங்கள் இருக்குது. சரி, காதை வச்சுட்டு நான் வந்து ஒரு வஸ்துவனுடைய உருவம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஆனால் அப்போ என்னாச்சு, நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஞானேந்திரியங்கள்லாம் எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக இல்லை. அது அதுக்குன்னு தனித்தனியாக சில விஷயங்களை வச்சுட்டுருக்கு, அந்தந்த விஷயத்தை அது தெரிவிக்கிறது. ஆனால் மனசு எப்படி தெரியுமோ? எல்லாத்துக்கும் சேர்த்து. மனசு இல்லாட்டா இந்த ஞானேந்திரியங்கள் எதுவுமே காது வேலை செய்யாது. அதுதான் விசேஷம். நீங்கள் கண்ணை திறந்துட்டே ரோட்டில் போயின்ட்டுருக்கே, எத்தனையோ வஸ்து பார்த்துங்க, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு போயிட்டு போய்ட்டு எங்கேயோ மனசு இருக்குது, வேறு ஏதோ சிந்தனையில் போயிட்டே இருக்கேன், கண்ணை திறந்து வச்சுட்டு தான் நடக்கிறேன். எழுத்தா போல் வந்த வஸ்து தெரியல, வந்து ஆளை பார்க்கவே இல்லை. போடுறோமா இல்லையா, கவனிக்காமா? ஏன் இப்படி கண்ணை திறந்தால் கண் காமிக்க வேண்டியதுதானே? இல்லை, மனசு கூட இருக்கும். மனசோடு சேர்ந்து அந்த கண் அந்த விஷயத்தை தொடும்போது தான் அந்த விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி காது கொடுத்து கேட்குறதுன்னு சொல்கிறோம். காதில் எல்லா சப்தமும் எழுந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் எல்லா சப்தமும் நமக்கு தெரிகிறதோ? ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கார், பேசிகிட்டு இருக்கிறச்சே நம்ம லெக்சர் கேட்டுருக்கோம். கேட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு 10-15 வாக்கியம் அவர் சொல்கிறது நம்ம காதில் விழாது. ஏன் தெரியுமோ, அந்த சமயத்தில் நம்ம மனசு வேறு ஏதோ சிந்தனைக்கு போயிடுத்துன்னு வச்சுங்களேன், இவா சொன்னதை கேட்க முடியாது. அப்போனா என்னாச்சு, வெறும் காது அந்த சப்தத்தை கேட்கலை, மனசோடு சேர்ந்து அந்த சப்தத்தை கேட்குறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும். எத்தனையோ சிந்தனை, ஒரே ஏகாகிரமாக ஒருத்தர் உட்காந்துட்டார், ஜபத்தில் உட்காந்துட்டுருக்கா பெரியவா, கொசு எல்லாம் கடிக்கிறது, நமக்கு தாங்கலை, ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா அவருடைய மனசு வேறு இடத்துல நிலச்சி போச்சு, கொசு கடிக்கிறது தெரியலை இல்லையா. நல்ல தூக்கத்தில் தெரியறதில்லை, நமக்கே தெரியறதில்லை. அதனால் இந்த ஞானேந்திரியங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால்
அது எல்லாத்துக்கும் பின்னாடி மனசுன்னு ஒன்று கூட கூட இருந்துகிட்டே இருக்கு, இல்லாட்டா வேலை செய்யாது. அதனால தான் இந்த கோஷத்தை ரொம்ப பலவான், ரொம்ப பலியான் அப்படின்னு சொன்னார். தத் பூர்வ கோஷம் அனுபூரிய விஜிரும்பதே யஹா, இந்த மனோமய கோஷமானது பிராணமய கோஷத்தை நிரப்பி வச்சுட்டுருக்கு. இதோட நிறைஞ்ச பிராணமய கோஷம் நம்ம ஸ்தூல சரீரத்தில் காலிலேருந்து தலைவரல் பூரா நிறைஞ்சிருக்கு, நிரம்பியிருக்கு. பிராணங்கிறது இந்த சரீரத்தில் காலிலேருந்து தலைவரை பூரா நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மனோமய கோஷம்னு சொன்னோமே, இந்த மனசும் பூரா சரீரத்தை வியாபிச்சுட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குது.